கருப்பு வெள்ளை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறது என்றால் படத்தை ஆரம்பத்திலிருந்தே பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் மக்கள் வருவார்கள். அதற்கு காரணம் படத்திற்கு படம் வித்தியாசமான முறையில் காட்டப்படும் படத்தின் டைட்டில்கள். இப்படி டைட்டிலில் மட்டுமல்ல திரைப்படங்களிலும் பல புதுமைகளை செய்தவர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். இப்போதெல்லாம் தமிழ் படங்களில் நடிக்க நடிகைகளை தேடி கேரளா, மும்பை போன்ற இடங்களுக்கு தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் போகிறார்கள். இதனை 1930களிலேயே தொடங்கி வைத்தவர் டி.ஆர். சுந்தரம். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் முதல் திரைப்படமான சதி அகல்யா படத்தின் பூஜை முடிந்து படப்பிடிப்பு தொடங்கவிருந்த சில தினங்களுக்கு முன்பு மெட்ராஸில் இருந்து பத்திரிகையாளர்களை சேலத்துக்கு வரவழைத்தார் டி.ஆர். சுந்தரம். சதி அகல்யா படத்தின் கதாநாயகி கே. தவமணி தேவியை பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்தினார். தவமணி தேவி இலங்கை தமிழ் பெண்ணாக இருந்தாலும் ஆங்கில கலாச்சாரத்தில் வளர்ந்தவர். ஜாப்னாவில் பிறந்து வளர்ந்த தவமணி தேவியின் தந்தை கதிரேசன் சுப்பிரமணியம் கொழும்பு நீதிமன்றத்தில் நீதியரசராக பணியாற்றியவர். தவமணி தேவியின் மாமா கே. பாலசிங்கம் இலங்கை வெள்ளைக்கார அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தவர். தவமணி தேவியின் பெற்றோருக்கு 5 மகன்கள் இருந்த நிலையில் ஒரு பெண் குழந்தை வேண்டி அவர்கள் பல கோவில்களுக்கு யாத்திரை சென்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்படி தவம் செய்து பிறந்த குழந்தை என்பதால் அவருக்கு தவமணி தேவி என்று பெயரிட்டனர். இதன் காரணமாக குடும்பத்தின் செல்லப்பிள்ளையாகவும் இருந்தார் தவமணி தேவி. பள்ளியில் படிக்கும்போது உடையப்பா என்ற ஒரு நண்பர் தவமணிக்கு தமிழ் பாடல்களை கற்றுக் கொடுத்தார். கிராமபோனில் கிட்டப்பாவின் பாடல்களை கேட்டு இசை அறிவை வளர்த்து கொண்டார். ஒருநாள் இந்திய சுதந்திர இயக்கத்தில் பிரபலமாக இருந்த பாடலை பாடினார். பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதை பற்றி அறிந்து, நீங்கள் கொழும்பில் இதுபோன்ற பாடல்களை பாடினால் பிரிட்டிஷ் அரசுக்கு தெரிய வந்தால் நீங்கள் கைது செய்யப்படலாம் என்று எச்சரிக்கை செய்ததுண்டு. தனது மகளை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்த்து பட்டம் பெற நினைத்தார் கதிரேசன் சுப்பிரமணியம். ஆனாலும் நடிப்பின் மீதுள்ள மோகத்தால் தந்தையின் அனுமதியை போராடி பெற்று சினிமாவில் நடிக்க தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டார். 13 வயதே ஆன தவமணி இலங்கை பெண்களின் கலாச்சார உடையில் பத்திரிகையாளர்களை கைகூப்பி வணங்கினார். சிங்களம் கலந்த தமிழில் பேசியதோடு இனிய குரலால் ஒரு ஆங்கில பாடலை பாடி காட்டினார். பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்த பின் சதி அகல்யாவில் நடிக்கவிருந்த தவமணி தேவியின் புகைப்படங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டன. நீச்சல் உடையில் ஒய்யாரமாக சாய்ந்திருந்த தவமணி தேவியின் அந்த புகைப்படத்தை கண்டு பத்திரிகையாளர்கள் ஆடித்தான் போனார்கள். 1930களில் இந்திய பத்திரிகைகளில் ஒரு ஆசிய பெண்ணை நீச்சல் உடையில் காண்பது அதுவே முதல் முறையாக இருந்திருக்கும். அந்த புகைப்படம் பத்திரிகைகளில் பிரசுரமான போது பலரது பார்வையை கவர்ந்தது மட்டுமல்லாமல் கூடவே பலவிதமான விமர்சனங்களும் எழுந்தன. சதி அகல்யா படத்தில் வசிஷ்டரின் மனைவியான அகலியாக நடிக்கப் போகும் பெண் இப்படி நீச்சல் உடையிலா என்பன போன்ற பல கேள்விகள் எழுந்தன. நீச்சல் உடை புகைப்படங்களால் சதி அகல்யா படம் வெளியாகும் முன்பே கிளாமர் குயினாக பிரபலமாகிவிட்டார் தவமணி தேவி. அப்படி இருக்க தெய்வீகத்தன்மை கொண்ட அகலிகை வேடத்தில் அவரை நடிக்க வைக்க எவ்வளவு துணிச்சல் வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். ஒருவேளை அகலியையை கவர்ச்சியாக சித்தரிப்பாரோ என்று யூகித்தவர்கள் படம் வெளியான போது ஏமாந்து போனார்கள். இப்படி மாடர்ன் தியேட்டர்ஸின் முதல் திரைப்படமான சதி அகல்யா பெரும் வெற்றி பெற்றதற்கு தவமணி தேவியும் ஒரு காரணம். வித்யாபதி என்ற படத்தில் தேவதாசி மோகனாம்பாள் கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார். ஆண்களை கவருவதற்காகவே இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டதாக திரைப்படத்தை பற்றிய விமர்சனங்கள் எழுந்தன. படத்தில் மேற்கத்திய பாணியிலான இவரது நடனங்களும் பாடல்களும் இடம்பெற்றிருந்தன. எல்லி சார் டங்கன் இயக்கத்தில் எம். எஸ். சுப்புலட்சுமி முதன் முதலாக நடித்த சகுந்தலையில் மேனகையாக தோன்றினார். மார்பில் கச்சை கட்டிக்கொண்டு மேகத்தூயில் என அன்று வர்ணிக்கப்பட்ட உடல் வெளியே தெரியும் மெல்லிய டிரான்ஸ்பரண்ட் துணியால் ஆன உடை அணிந்து விஸ்வாமித்ர முனிவரின் கடும் தவத்தை கலைக்க இவர் ஆடிய நடனம் திரையரங்குகளில் வெப்ப அலைகளை உருவாக்கியது. 1941 வெளிவந்த வனமோகினி திரைப்படத்தில் காட்டுவாசி பெண்ணாக புலித்தோல் ஆடை அணிந்து ஓடி குதித்து சண்டையிட்டு அதிரடி நாயகியாக நடித்தார். இது டார்ஜான் பாணியில் ஒரு காட்டில் படமாக்கப்பட்ட ஆங்கில படத்தின் ரீமேக். ஹாலிவுட் நடிகை நடித்த அதே மாதிரி உடை அணிந்து நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். அவர் அணிந்திருந்த 2 துண்டு உடை 100,000 கண் புருவங்களை உயர்த்தியது. தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்திய சினிமாவிலேயே அப்படியொரு ஆடையை கதாநாயகி அணிந்தது அதுவே முதல் முறை. வனமோகினி பெரும் வெற்றியடைந்த போது தவமணி தேவிக்கு 17 மட்டுமே. கவர்ச்சியாக இருந்த அந்த ஆடையும் நடிப்பும் அவரை தமிழ் திரையுலகின் முதல் கவர்ச்சி கதாநாயகியாக செக்ஸ் குயின் என்று பட்டம் சூட்டியது.
வனமோகினியில் 10க்கும் அதிகமான பாடல்களை தன் இனிய குரலால் பாடி அசத்திய தபமணி தேவி சிங்களத்து குயில் எனவும் அழைக்கப்பட்டார். தபமணி தேவியை வாழ்நாளில் ஒருமுறையாவது நேரில் பார்த்துவிட வேண்டும் என்பதே அன்றைய இளைஞர்களின் லட்சியமாக இருந்தது. 1940களில் அன்றைய தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதற்கு சம்பளம் 4000 ரூபாயாக இருந்தபோது தவமணி தேவி வாங்கிய சம்பளம் 16000 ரூபாய். இந்த தொகையில் அப்போது ஒரு படமே எடுத்துவிடலாம். வனமோகினி வெளியான அதே ஆண்டில் வெளியான வேதபதி அல்லது சீதா கல்யாண படத்தில் சீதையாக நடித்திருந்தார். வனமோகினிக்கு நேர் எதிரான கதாபாத்திரம். இந்த திரைப்படத்தை குறிப்பிட்டு சொல்ல காரணம், அப்போது திரைப்படங்களில் அதிக வாய்ப்புகள் கிடைக்காத எம்ஜிஆர் இதில் இந்திரஜித்தாக சிறு வேடமேற்று நடித்திருந்தார். பின்னர் 1947 எம்ஜிஆர் முதல் முதலாக கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி படத்தில் எம்ஜிஆரை தன் அழகால் மயக்க முயலும் சர்ப்பத்தீவின் ராணி வில்லியாக தவமணி தேவி நடித்தார். படப்பிடிப்புக்காக மேக்கப் போட்டுக்கொண்டு வந்து நின்ற தவமணி தேவியை பார்த்து டைரக்டர் உட்பட அனைவரும் அசந்து போனார்கள். மெர்லின் மன்றோவை தோற்கடிக்கும் விதத்தில் கவர்ச்சியின் சிகரமாக தோன்றினார். ஜாக்கெட் போட்டிருந்தார், ஆனால் கடைசி பட்டன்களை தவிர மற்ற பட்டன்களை போடவில்லை. இவ்வளவு கவர்ச்சி வேண்டாம் தாயே என்று கூறினார் படத்தின் டைரக்டர் ASA சாமி. கதாநாயகனை மயக்கும் விதத்தில் நடனம் ஆடுவதற்காகத்தானே வந்திருக்கிறேன், இப்படி இருந்தால்தான் இயற்கையாக இருக்கும் என்றார் தவமணி தேவி. அதன் பிறகு டைரக்டர் கேட்டுக்கொண்ட பின் ஜாக்கெட்டுக்கு மத்தியில் ஒரு காகிதப்பூ வைத்துக் கொள்ள ஒத்துக்கொண்டார் தவமணி தேவி. இப்படி ராஜகுமாரி திரைப்படத்தில் தவமணி தேவி உடுத்தியிருந்த ஆடை பெரும் கவர்ச்சியாக இருந்ததால் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த இடத்திலேயே இவருக்கும் இயக்குனர் ASA சாமிக்கும் இடையில் பெரும் சர்ச்சைகள் நடந்திருக்கின்றன. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற தவமணி தேவியின் சில காட்சிகள் தணிக்கை குழுவின் கத்தரிக்கு இரையானது. சுகுமார், என்னிடம் எல்லாம் இருக்கிறது அல்லவா? எல்லாம் இருக்கிறது, ஆனால் முக்கியமானது ஒன்று இல்லை. அது என்ன சுகுமார்? மானம். ராஜகுமாரி திரைப்படம் பெரும் வெற்றி பெற்று அதில் நாயகனாக நடித்த எம்ஜிஆரின் புகழை மேலும் உச்சிக்கு கொண்டு போனது அதன் கதை வசனகர்த்தாவான கலைஞர் மு. கருணாநிதிக்கு தமிழ் திரையுலகம் சிறந்த வசனகர்த்தா எனும் ஒரு அங்கீகாரத்தையும் தந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தின் வெற்றி தவமணி தேவிக்கு எந்த விதத்திலும் உதவவில்லை. இந்த திரைப்படத்திற்கு பின்னர் அவரது திரையுலக வரலாறு இறங்குமுகமாகவே இருந்திருக்கின்றது. இந்த நிலையில் சொந்த திரைப்படமான விஜயா தயாரிப்பில் ஈடுபட்ட போது அவருக்கு எதிரான அலை செயல்பட்டது. தவமணி ஒப்பந்தம் செய்யப்பட்டு கதாநாயகியாக நடித்திருந்தால் அந்த திரைப்படத்தை வெளியிடவோ அல்லது ஓடுவதையோ அனுமதிக்க மாட்டோம் என அச்சுறுத்தல்களுடன் விரட்ட முடிவு செய்தனர். இதன் காரணமாக அவரை ஒப்பந்தம் செய்ய வந்த அனைத்து தயாரிப்பாளர்களும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதற்கு காரணம், தவமணி தேவியை அன்றைய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் கவர்ச்சி பிம்பமாக சித்தரித்தார்கள். அவரிடமிருந்து கவர்ச்சியை மட்டுமே எதிர்பார்க்க வைத்தார்கள். தவறான சித்தரிப்புகளால் பல வாய்ப்புகளை இழந்தார். அதனால் சொந்த பட தயாரிப்பும் கடினமாகிவிட்டது. அவர் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளால் அவருடைய சொந்த படமான விஜயா முழுமையடையாமல் போய்விட்டது. இதற்கிடையில் தந்தையும் இறந்துவிட சிலோனுக்கு திரும்ப முடியவில்லை. தனது கார் மற்றும் நகைகளை விற்க வேண்டியிருந்தது. சரி, நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தலாம் என விரும்பிய போது கூட அதற்கும் எதிர்ப்பு இருந்தது. சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தபோது இரவில் பல பிரச்சனைகள் மற்றும் துயரங்களை எதிர்கொண்டார். எல்லா கோணங்களிலும் அவருக்கு எதிராக ஒரு நிழல் போர் நடந்தது. இப்படியாக 10 வருடங்கள் தனது உடைமைகளை விற்று வாழ்ந்தார். இறுதியாக மன அமைதிக்காக ராமேஸ்வரம் சென்றார். ராமேஸ்வரத்தில் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்து தினமும் கோவிலுக்கு சென்று வரும்போது ஒரு நாள் கோடிலிங்க சாஸ்திரி என்பவர், அம்மா தவமணிதானே என்று கேட்டார். நாங்கள் இங்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு ஆசிரமத்தில் தங்க வேண்டும், தயவு செய்து என்னுடன் வாருங்கள் என அழைத்து சென்றார். தவமணி இலங்கையில் வாழ்ந்தபோது கோடிலிங்க சாஸ்திரியின் தந்தை தவமணி தேவியின் குடும்பத்தின் சாஸ்திரிகளாக இருந்தவர். கோடிலிங்க சாஸ்திரி ஏற்கனவே திருமணம் செய்து மனைவியை இழந்தவர். தவமணி தேவி பற்றி அறிந்த பிறகு அவரை திருமணம் செய்ய விரும்பினார். 1962 மதுரையில் வைத்து இவர்களுக்கு திருமணம் நடந்தது. கடந்த கால சினிமா நினைவுகளை விட்டுவிட்டு இப்போது நான் மகிழ்ச்சியுடன் அமைதியான வாழ்க்கை வாழ்கிறேன் என பின்னாளில் பத்திரிகை ஒன்றின் பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். 2 மகன்கள் மற்றும் பேரன் பேத்திகளுடன் வாழ்ந்து வந்த தவமணி தேவி 2001 மறைந்தார். 1937-49 இடையில் தவமணி தேவி நடித்தது 12 திரைப்படங்கள் மட்டுமே. தமிழ் சினிமாவில் முதல் கனவு கண்ணி என்று TR ராஜகுமாரியை குறிப்பிடுவார்கள். ஆனால் முதல் கவர்ச்சி கண்ணி என்றால் அது தவமணி தேவிதான். மேலும் பல தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். சினிமாவின் வரலாறு, முக்கிய நிகழ்வுகள்,
சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.